வெல்கம் டு மேத்ஸ் வித் மாதேஷ். நம்ம இன்னைக்கு 10th மேத்ஸ் புள்ளியியலும் நிகழ்தகவும் பயிற்சி 8.2 ஐந்தாவது கணக்கு பார்க்க போறோம். 24, 26, 33, 37, 29, 31 ஆகியவற்றின் மாறுபாட்டுக்கெழுவை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு மாறுபாட்டுக்கெழு கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் பார் மற்றும் சிக்மா ரெண்டினுடைய மதிப்பும் வேணும். இங்க இந்த ரெண்டு மதிப்புமே கொடுக்கல, அதுக்கு பதிலாக எக்ஸ்ஐயின் மதிப்புகளை கொடுத்துட்டாங்க. ஸோ இதிலிருந்து எக்ஸ் பார் மற்றும் சிக்மா கண்டுபிடிச்சு மாறுபாட்டுக்கெழு ஃபார்முலால பிரதிடணும். அதற்கு முதல்ல நம்ம கொடுக்கப்பட்ட தரவுகளை ஏறுவரிசையில் எடுத்து எழுதணும். 24, 26, 29, 31, 33 மற்றும் 37. ஸோ இப்போ கொடுக்கப்பட்ட தரவுகளுக்கு சராசரி முதல்ல நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ்ஐ பை என். ஸோ கொடுக்கப்பட்ட தரவுகள் அனைத்தையும் கூட்டி அவற்றினுடைய எண்ணிக்கையினால வகுக்கணும். ஸோ 24 பிளஸ் 26 பிளஸ் 29 31 பிளஸ் 33 பிளஸ் 37 பை என்கிறது எண்ணிக்கை. ஸோ 6 உறுப்புகள் இருக்குது, 6 வகுக்கிறோம். ஸோ இந்த உறுப்புகள் அனைத்தையும் கூட்டும்போது நமக்கு மதிப்பு என்ன கிடைக்குது அப்படின்னா 180 கிடைக்குது. ஸோ 180 6 வகுக்கும்போது 3 6 18 0. ஸோ எக்ஸ் பாரினுடைய மதிப்பு 30 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருக்குது. நமக்கு மாறுபாட்டுக்கெழு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தெரியும், அதை எடுத்து எழுதிக்கிறோம். மாறுபாட்டுக்கெழு சிவி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் பெருக்கல் 100. ஸோ எக்ஸ் பாரினுடைய மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு, சிக்மாவின் மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஸோ சிக்மா மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா திட்ட விளக்கம் சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் டிஐ ஸ்கொயர் பை என் மைனஸ் சமேஷன் டிஐ பை என் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய அனைத்து மதிப்புகளையும் நம்ம அட்டவணையை பயன்படுத்தி கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல நம்ம கணக்கில் கொடுக்கப்பட்ட எக்ஸ்ஐ மதிப்புகளை ஏறுவரிசையில் எடுத்து எழுதியிருக்கிறோம். இப்போ டிஐ கண்டுபிடிக்கணும். டிஐ ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் ஏ. ஏங்கிறது என்ன அப்படின்னா ஊகச்சராசரி. ஊகச்சராசரிங்கிறது கொடுக்கப்பட்ட எக்ஸ்ஐ மதிப்புகள்லேருந்து ஊகம் செய்யப்பட்ட சராசரியை நம்மளே கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ்ஐ மதிப்புகளில் மைய மதிப்பை நம்ம ஊகச்சராசரியாக எடுத்துக்கிறோம். ஸோ 29 அப்படிங்கிற எண்ணை ஏ ஊகச்சராசரியாக நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ அனைத்து எக்ஸ்ஐ மதிப்புகள்லையும் இருந்து ஊகம் செய்யப்பட்ட சராசரி 29 கழிக்கணும். ஸோ 24 மைனஸ் 29 அப்படின்னு சொல்லும்போது மைனஸ் 5 கிடைக்கும். 26 மைனஸ் 29 சொல்லும்போது மைனஸ் 3. 29 மைனஸ் 29 0. 31 மைனஸ் 29 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 33 மைனஸ் 29 4. 37 மைனஸ் 29 அப்படின்னு சொல்லும்போது 8 கிடைக்கும். இப்போ நம்ம டிஐ ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம். டிஐ மதிப்புகள் அனைத்தையும் ஸ்கொயர் படுத்தி இங்கே எழுதுறோம். ஸோ மைனஸ் 5 ஸ்கொயர் 25, மைனஸ் 3 ஸ்கொயர் 9, 0 ஸ்கொயர் 0, 2 ஸ்கொயர் 4, 4 ஸ்கொயர் 16, 8 ஸ்கொயர் 64. இப்போ நமக்கு சம்மேஷன் டிஐ மற்றும் சம்மேஷன் டிஐ ஸ்கொயர் தேவை. ஸோ நம்ம டிஐ மதிப்புகள் அனைத்தையும் கூட்டும்போது சம்மேஷன் டிஐ கிடச்சிரும். டிஐ ஸ்கொயர் மதிப்புகள் அனைத்தையும் கூட்டும்போது சம்மேஷன் டிஐ ஸ்கொயரினுடைய மதிப்பு கிடச்சிரும். ஃபஸ்ட்டு மைனஸ் மதிப்புகள் ரெண்டையும் கூட்டும்போது மைனஸ் 8 கிடைக்கும். அடுத்து 8 பிளஸ் 2 10, 10 பிளஸ் 4 14. 14 மைனஸ் 8 அப்படின்னு சொல்லும்போது சம்மேஷன் டிஐயின் மதிப்பு 6 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. சம்மேஷன் டிஐ ஸ்கொயரின் மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். 9 பிளஸ் 5 14, 18, 18 24, 28 8, மீதி 2, 4 5 11. ஸோ சம்மேஷன் டிஐ ஸ்கொயரின் மதிப்பு 118 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது. இப்போ அனைத்து மதிப்புகளையும் ஃபார்முலாவில் எடுத்து பிரதிட போகிறோம். சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் டிஐ ஸ்கொயரின் மதிப்பு 118 பை என்னினுடைய மதிப்பு 6, உறுப்புகளின் எண்ணிக்கை 6, மைனஸ் சம்மேஷன் டிஐ 6 பை எண்ணிக்கை 6. ஸோ இப்போ 6 நமக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு மதிப்பு 118 பை 6 மைனஸ் 1 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ ரூட் ஆஃப் 118 பை 6 மைனஸ் 1. இப்போ நம்ம மீச்சிமா எடுக்கிறோம் 6. ஸோ இந்த 6 இந்த 1 பெருக்குவோம். 118 மைனஸ் 6. ஸோ இதில் வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? 112 பை 6. ஸோ 1 6 6
மீதி 5 52, எண்ணாறா 48, மீதி 4 புள்ளி வச்சு 0 சேர்த்தோம் அப்படின்னா 40 மாறிடும். 6 36, மீதி 4 6 36. ஸோ இப்படியே நமக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு சிக்மாவினுடைய மதிப்பு ரூட் ஆஃப் 18.66 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது. இப்போ 18.66 அப்படிங்கிற எண்ணுக்கு நம்ம ரூட் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம புள்ளிக்கு இடது பக்கம் 2 டிஜிட், வலது பக்கமும் 2 டிஜிட்டாக எடுப்போம். ஸோ இங்கே 18 இருக்குது. 18 முன்னாடி நமக்கு 4 4 16 ஒரு முழு வர்க்க எண் இருக்குது. 4 4 16, இதுலேருந்து இதை கழிக்கும்போது மீதி 2 கிடைக்கும். இப்போ நமக்கு அடுத்து புள்ளி இருக்கிறதுனால மேலேயும் ஈவில் புள்ளி வச்சுட்டு அடுத்த 2 டிஜிட்டை கீழே இறக்கிக்கிறோம். 266 அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்போ இந்த 4 2 பெருக்கி இங்கே எழுதிக்கிறோம், 8 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இந்த 8 அடுத்து ஒரு டிஜிட் சேர்க்கணும், அதே எண்ணை ஈவிலையும் எழுதணும். அந்த 2 எண்ணையும் பெருக்கும்போது கிடைக்கக்கூடிய எண்ணானது 266 விட சிறிய எண்ணாக இருக்கணும். 8 கூட 3 பெருக்கும்போது தான் 24 கிடைக்கும். ஸோ இங்கே நம்ம 3 எழுதிக்கலாம். ஸோ 83 இந்த 3 பெருக்கிறோம், 9 8 3 249. ஸோ 249 எழுதிக்கிறோம். இப்போ கழிக்கிறோம், 16 9 போகும்போது 7, 5 - 4 1. இப்போ நம்ம அடுத்து 2 0 சேர்த்து அதை இறக்கிக்கலாம். இப்போ ஈவில் இருக்க எண்ணா 2 பெருக்கி இங்கே எழுதிக்கிறோம், 3 2 6, 4 2 8. இப்போ இங்கே ஒரு எண் போடணும், அதே எண்ணை ஈவிலையும் போட்டு அந்த எண்ணால் பெருக்கும்போது 1700 விட சிறிய எண்ணாக இருக்கணும். இங்கே நம்ம அடுத்து 1 போடுறோம், அந்த 1 இதே இடத்துலையும் எழுதுறோம். இப்போ 861 1 பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 861. ஸோ அதை கழிக்கும்போது 10 1 போகும்போது 9, 9 - 6 3. அடுத்து 16 8 போகும்போது 8. இப்போ நமக்கு 839 கிடச்சிருக்குது. இப்போ அடுத்த 2 0 நம்ம கீழே இறக்குறோம், இறக்கும்போது இந்த மாதிரி மாறிடும். இப்போ ஈவில் இருக்கிற எண்ணை 2 பெருக்கி இங்கே எழுதுறோம், இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ அடுத்து நமக்கு 9 போட்டோம் அப்படின்னா 9 8 72, அதாவது 83 விட சிறிய எண்ணாக வரும். ஸோ நம்ம 9 போட்டிருக்கிறோம், 9 பெருக்கிறோம். ஸோ 8629 9 பெருக்கும்போது 9 9 81 மீதி 8, 18 + 8 26 6 மீதி 2, 54 + 2 56 6 மீதி 5, 72 + 5 77. ஸோ 77661 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது. ஸோ நமக்கு புள்ளி கடுத்து 3 டிஜிட் கிடச்சிட்டதுனால இதோட நம்ம நிறுத்திக்கிறோம். இப்போ நமக்கு சிக்மாவினுடைய மதிப்பு 4.319 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது. இப்போ நமக்கு சிக்மா மற்றும் எக்ஸ் பார் ரெண்டினுடைய மதிப்பும் தெரியும். இப்போ மாறுபாட்டுக்கெழு சிவிக்கான ஃபார்முலால அப்படியே பிரதிடுறோம். சிக்மாவின் மதிப்பு 4.319 / எக்ஸ் பாரின் மதிப்பு 30 × 100. ஸோ நம்ம இந்த 0 இந்த 0 கேன்சல் பண்ணிக்கிறோம், 3 வகுக்கிறோம், 1 3 3 மீதி 1 13, 4 3 12 மீதி 1 11, 3 3 9 மீதி 2 29, 9 3 27. ஸோ நமக்கு 1.439 × 10 அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ நமக்கு மாறுபாட்டுக்கெழு சிவியின் மதிப்பு ஒரு நம்பரை 10 பெருக்கும்போது புள்ளியானது 1 டிஜிட் வலது பக்கம் மூவ் ஆகும். ஸோ 14.39 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது. இதுதான் நமக்கு தேவையான மாறுபாட்டுக்கெழு சிவியின் மதிப்பு.